சென்னையில் சிறுமியை கடித்து குதறிய ராட்வீலர் வகை வளர்ப்பு நாயின் குணாதிசயம் பற்றியும் அதன் ஆபத்துக்கள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உரிமையாளரிடம் செல்லமாக விளையாடுவதும் கோபம் வந்தால் சீறி பாய்வதும் என இருவேறு குணாதிசயங்களை கொண்டது ராட்வைலர் வகை நாய்கள். வீட்டில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போரின் முதன்மையான தேர்வுகளில் இந்த வகை நாயும் ஒன்று. ஜெர்மனியின் ராட்வைலர் பகுதியை தாயகமாக கொண்டது இந்த நாய். 9 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. 56 முதல் 68 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. அதுவே இதன் எடை 50 கிலோ வரை இருக்கும். உயரம் மற்றும் எடை ஆண் பெண் நாய்களுக்கு ஏற்ப மாறுபடும். ஆரம்ப காலகட்டத்தில் கால்நடைகளை, மேய்ச்சல் மற்றும் மாடுகளை பிடிப்பதற்கு இந்த நாய் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் காவல்துறை பணியிலும் அதிகம் ஈடுபடுத்தப்பட்டது. மிகவும் ஆக்ரோஷமான நாய் வகையைச் சேர்ந்தது ராட்வைலர். கோபம் வந்துவிட்டால் வளர்த்த உரிமையாளரின் உயிருக்கு கூட ஊறு விளைவிக்க கூடியது. ஆனால் ராட்வைலர் ஆக்ரோஷமாக கடித்தால் உடும்பு பிடிதான். சிக்கியவரை அதன் பிடியிலிருந்து மீட்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஆபத்து நிறைந்தது என்றும் கூறப்படுகிறது. ரஷ்யா, ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், மலேசியா உள்ளிட்ட 17 நாடுகளில் இந்த வகை நாயை வளர்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் இந்த வகை நாய் கடித்து பலர் உயிரிழந்துள்ளனர். ராட்வைலரில் ஆண் நாய் மிக ஆபத்தானது என்ற கருத்தும் நிலவுகிறது. 2 ஆண் நாய்களையும் 2 பெண் நாய்களையும் சேர்த்து ஒன்றாக வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தால் அவை இரண்டுக்கும் அடிக்கடி சண்டை வரும் என்கிறார்கள் நாய் வளர்ப்போர். புதிய உரிமையாளர் நன்கு பழகும் முன்பு அதனை அடித்தாலோ திட்டினாலோ அதன் கோபத்தை ராட்வைலர் காட்டிவிடும். அதே நேரத்தில் பிறந்தது முதலே, அதாவது குட்டியிலிருந்து வளர்த்தால் அதிக பாசத்தை காட்டும் இந்த ராட்வைலர். செல்ல பிராணிகளை வளர்க்க ஆசைப்படுவோர் அதனால் தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது.